லேட்டஸ்ட் சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மென்ட் வெறும் 99 ரூபாய் மட்டும். தம்பி எழுந்ததையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல நீ வேற வந்து அவளை லவ் பண்றேன்னு சொல்ற. இத பாரு, தேவி இல்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. ஆமா, என் மனசு மண்ணாங்கட்டி மனசு. இத பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ படிக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போலாம், ஊர சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உன் வாழ்க்கைக்கு எது நல்லா இருக்கும்னு உன்னை பெத்தவ எனக்கு தான் தெரியும். அவளோட காதல் காணல் நீர் மாதிரி, தூரம் இந்த பக்கம் நல்லதா இருக்கும், பக்கத்துல போய் வாழ்ந்து பார்த்தாதான் அது கெட்டது பொய்ன்னு தெரியும். இந்த பாரு, அதை நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, இழந்துடாத. மறுபடியும் அந்த குடும்பத்தை நம்பி நான் ஏமாற மாட்டேன். உனக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அம்மா, ஏய், நான் சொன்னா சொன்னதுதான். உனக்கு சௌமியாவுக்கு தான் கல்யாணம். அத மீறி ஏதாவது அடம் பிடிச்ச என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அம்மா, போட. அம்மா, மலரே, மலர், ஏய் மலரே. ஆ, அது வந்துட்டேன். ஏய், என்ன இரு இரு, எதுக்கு இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னன்னு சொல்லுங்க. அந்த அசோக் நகர் மளிகை கடைக்கு அப்பள கட்டை எடுத்து வைக்க சொன்னனே, எங்க இருக்கு? அதெல்லாம் இங்க தான் இருக்கு. எல்லாம் சரியா இருக்குல்ல? எண்ணி வச்சது நீங்க தானே? எண்ணி வச்சது நான் தான். நீ எதுவும் இதல கை வைக்கல? நான் பத்திரமா எடுத்து வச்சேன். சரி, இன்னைக்கு எல்லா சரக்கையும் கடைக்கு போட்டு எவ்வளவு கணக்கு வழக்குன்னு பார்த்து கரெக்டா வாங்கிட்டு வந்துடணும். என்ன தேடுறீங்க? பைக்கியா? பைக் இல்லமா, அது அதமா, அது என்னது? அதமா, அந்த அந்த இது, அது அது பேர் என்னது? அதாவது கணக்கலாம் போடுவுமே, தராசா? ஐயோ, தராஸ் இல்லமா, அந்த இதுமா. அதுனா எது? அந்த அந்த இது, கால்குலேட்டரா? ஆ, அதேதான் அதேதான் அதேதான். அதுக்கு கால்குலேட்டர் வேணும்னு கேட்க வேண்டியதுதானே? சரி, இப்ப கேட்டல, போய் எடுத்துட்டு போ. சரி, இங்க தான் அதை எங்கேயோ வச்சேன். பாரு எங்க இருக்குன்னு. என்ன தீர்றீங்க? நானே சொல்றேன். என்ன, எனக்கு சொல்ல தெரியாதா? அது வந்துமா, அதான் அந்த அதுக்கு பேரு கால்குலேட்டர். ஆ, அதாமா, அதேதான் அதேதான். எதுக்கு கால்குலேட்டர் தேடுறீங்க? தொலைஞ்சிருக்கோம், அதான் தேடுறாங்க. ஐயோ, எனக்கு வேற டைம் ஆச்சு, இதுல வேற எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பார்க்கணும். ஏய் மலரு, இங்க இல்ல, நான் போய் உள்ள தேடிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் பேப்பரும் பேனாவும் கொண்டு வா போ. அதுவும் அதுவும் தொலைஞ்சிருச்சா? இல்ல இல்ல, இது எடுத்து வர. போய் எடுத்து வா போ. சரி, இன்னங்க குடு. இப்போ அப்பளம் 100 கிராம் 16 ரூபா. இப்போ இந்த பொட்டில 5 கிலோ தானே இருக்கு? 5 கிலோ. ஏய், இந்த கீழே இருக்க பொட்டில எவ்வளவு கிலோ இருக்கு? அது வந்து ஒரு 12 கிலோ தானா? 12 கிலோ. ஓகே, அதுல ஒரு 12 கிலோ, இதுல ஒரு 5, மொத்தம் 100 கிராம் அப்பளம் 16 ரூபானா 1 கிலோவுக்கு 160 ரூபா. ஓகே, அப்போ 5 கிலோவுக்கு 5 கிலோவுக்கு உங்க கணக்குக்கு விட கிடைச்சிருச்சு. இஷ்ட பண்ணாதீரு. என்ன சொன்ன, விட கிடைச்சதா? என்ன என்ன விட கிடைச்சது? விட கிடைக்கிற மிஷின் கிடைச்சிருச்சு. என்ன மிஷின்? ஐயோ, கால்குலேட்டர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். எங்க? அதோ அங்க போய் கொண்டா கொண்டா கொண்டா, முதல்ல கொண்டா, சீக்கிரம் குடு 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 குடு. 1 கிலோ 160, 5 கிலோக்கு. ஐயோ அங்கிள், என்ன நீங்க கால்குலேட்டர்ல கணக்கு போட இவ்ளோ யோசிக்கிறீங்க? 1 கிலோக்கு 160 ரூபானா? இந்த பெட்டியில 5 கிலோ இருக்கா? 5 கிலோக்கு 800 ரூபா. இதுல 12 கிலோ இருக்கு, 12 கிலோக்கு 1920 ரூபா.
இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 2720 ரூபாய். என்ன அங்கிள் பாக்குறீங்க? டவுட்டா இருந்தா கணக்கு போட்டு பாருங்க. ஆமா அபி, இவ்வளவு கரெக்டா இருக்கு. ஆமா, நீ எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்ன? அது சரி அபி, நீ என்ன படிக்கிற? நான் ஸ்கூலுக்கு போய் 2 வருஷம் ஆகுது அங்கிள். ஆனா எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங். அத நீ சொல்லவே வேண்டாம் அபி, அதான் தெரியுதே. தங்கச்சி, அபியை ஏன் இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கல? சேர்க்கணும்னா? இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற பொண்ணு படிக்காம இருக்க கூடாதுமா? இல்லண்ணா, இப்போ சேர்க்க முடியாது. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா சேர்த்துருவேன். ஏன் அடுத்த வருஷம்? இந்த வருஷம் என்னாச்சு? அது என்னம்மா, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அபி, இந்த வருஷமே ஸ்கூலுக்கு போவா. ஆமா, இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல் எது? என் பையன் முகில் படிக்கிற ஸ்கூல் தான். அதே ஸ்கூல்ல அபிய சேர்த்து நான் படிக்க வைப்பேன். இது சிரமம் கிடையாதுமா, இது என்னோட கடமை. என் தங்கச்சி பொண்ண படிக்க வைக்கிறது இந்த தாய்மாமனோட கடமை. பாரு, நீ என்ன பண்ற, அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு என்னென்ன முறையோ அதெல்லாம் பாரு. அது இல்லன்னு நாங்களே உங்களுக்கு பாரமா இருக்கும். இதுல அபிய ஸ்கூல்ல சேர்க்கணும்னா ரொம்ப செலவாகும். நினைச்சுக்கோ, நான் அபிய ஸ்கூல்ல சேர்க்காம விட மாட்டேன்.